சற்றுமுழு வெளியான தகவல் ரேஷன் அடைவதற்கு முக்கியமான தகவல் வெளியே உள்ளது அது என்னென்ன சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெளியுள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரேஷனில் விநியோகிக்கப்படும் பருப்பு பாமாயில் இரண்டு பொருட்களுக்கான மானியம் ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறு கோடியாக இருப்பதால் அதனை மாற்று தமிழக அரசு பரிசீலித்து வருகிறதாம் துவரம்பருப்பு பாமாயிலை அதிக மானிய விலையில் வழங்க வேண்டாம் என தமிழக அரசுக்கு நிதித்துறை அறிவுறுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது வெளிச்சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் சிறப்பு பொது விநியோக திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு முழுமையாக நிதி அளிக்கிறது இதன் மூலமே பாமாயில் துவரம்பருப்பு உள்ளிட்ட பல்வேறு மானிய விலையில் வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ரேஷனில் வழங்கப்படும் பாமாயில் துவரம்பருப்புக்கு மானியம் ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறு கோடியாக இருக்கிறது இதனை சாமானிய மக்கள் பலர் வாங்குகிறார்கள் இதனை ஒவ்வொரு மாதமும் ஒன்று புள்ளி ஆறு முதல் ஒன்று புள்ளி ஒம்பது கோடி காடுதாரர்கள் வழங்குகின்றனர் இந்நிலையில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலை மானிய விலையில் வழங்கும் விவகாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய தமிழக அரசு பரிசீலித்து வருகிறதாம் தொடர்ந்து அதிக மானிய விலையில் பாவாயில் பருப்பு ஆகியவற்றை வழங்குவது தொடர வேண்டாம் என்று நிதித்துறை சார்பில் மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழிடம் கோரியுள்ளனவாம் தமிழக அரசு வட்டாரங்கள் கூறும் தகவலின்படி விற்பனை விலையை அதிகரித்து அதன் மூலம் மானியங்களை குறைக்க அரசு உத்திகைகளை கையாள கூடுமாம் இதேபோல் சமையல் எண்ணெய் விநியோகத்தை ஓரளவு கட்டுப்படுத்தி அதனை பெற தகுதியான அளவுகோள்களை அறிமுகப்படுத்தவும் வாய்ப்புகள் உள்ளதாம் இது பற்றி தமிழ்நாடு சிவில் சப்ளஸ் கார்ப்பரேஷன் மற்றும் சிவில் சப்ளஸ் கமிஷனரேட் ஆகியவற்றின் அதிகாரிகள் விளக்கம் அளித்தால்தான் உரிமை உண்மை நிலவரம் என்னவென்று நமக்கு தெரியவரும் வரும் தமிழ்நாட்டில் ரேஷனில் துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்களுக்கான அரசின் மானியம் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடியாக இருந்தது தற்போது அது இரு மடங்காக அதிகரித்தது மூவாயிரத்தி எட்நூறு கோடியாக உயர்த்திருக்கிறது இந்த சிறப்பு மானிய திட்டம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது துவரம்பருப்பின் கொள்முதல் விலை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் ஐம்பது ஆகவும் எண்ணெய் விலை லிட்டருக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்தாகவும் இருந்தது ஆனால் அப்போது ரேஷனில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் முறையே கிலோ ரூபாய் முப்பதுக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கு விற்கப்பட்டது அதன் பிறகு கொள்முதல் விலை பன்மடங்கு அதிகரித்தாலும் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பின் விற்பனை விலை அப்படியே தான் இன்று வரை உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழ்நாடு சிவில் சப்ளஸ் கார்பரேஷன் டிஎன்சிஎஸ்சி ஒரு கிலோ பருப்பை சராசரியாக ரூபாய் நூறு முதல் நூற்றி ஐந்துக்கு வாங்கியது இது வெளி சந்தையில் விலை உயர்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் இருந்து ரூபாய் நூற்றி இருபது முதல் நூற்றி இருபத்தி ஐந்தாக அதிகரித்து இருந்தது ஆனால் கடந்த மாதம் டிஎன்சிஎஸ்சி துவரம் பருப்பை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை கொள்முதல் செய்ததாக சொல்கிறார்கள் அதிக சந்தை விலை காரணமாக பல கோடி ரூபாய் வரை அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்பட்டு வருகிறது இதேபோல் சமையல் எண்ணெயின் சராசரி கொள்முதல் விலை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் எண்பது ரூபாயில் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் தொண்ணூறு ரூபாயாக அதிகரித்துள்ளது இதன் விலையாக துவரம் பருப்புக்கு அரசால் வழங்கப்பட்ட மானியம் கொள்முதல் விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள வேறுபாடு இரண்டாயிரத்தி ஏழில் ஒரு கிலோவுக்கு ரூபாய் இருபதிலிருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு கிலோவுக்கு ரூபாய் நூற்றி இருபதாக அதிகரித்திருக்கிறது அதே போல சமையல் எண்ணெய்க்கான மானியம் இரண்டாயிரத்தி ஏழில் லிட்டருக்கு ரூபாய் இருபதில் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூனில் ரூபாய் அறுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இந்த ஜூலையில் சாதாரண துவரம் பருப்பின் சந்தை விலை கிலோவுக்கு ரூபாய் நூற்றி எழுவது இலிருந்து ரூபாய் நூற்றி எண்பதாக விற்கப்படுகிறது சில்லறை விற்பனை கடைகளில் ஒரு கிலோ ரூபாய் இரநூத்தி பத்து முதல் இரநூத்தி இருபது வரை விற்பனையாகிறது இதனிடையே துவரம் பருப்பு பாமாயில் ஆகிய இரண்டு பொருட்களையும் ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது விநியோக திட்டம் மூலம் கொள்முதல் செய்து வழங்க மாநில அரசு இதுவரை உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனை மூத்த அதிகாரி ஒருவர் உறுதி செய்துள்ளார் இதுபற்றி அந்த அதிகாரி கூறுகையில் மாநிலத்தின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு இரண்டு கோடி ரேஷன் கார்டுகளுக்கு துவரம்பருப்பு பாமையில் ஆகிய இரண்டு பொருட்களையும் தற்போதைய விலையில் தொடர்ந்து வழங்குவது சாத்தியமில்லை இந்த விவகாரம் தமிழக அரசிடம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த பிரச்சினையில் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் தற்போது இரண்டு கோடி கிலோ இருபதாயிரம் மெட்ரிக் டன் துவரம்பரப்பு மற்றும் இரண்டு கோடி லிட்டர் சமையல் எண்ணெய் கொள்முதல் செய்ய தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ரூபாய் நானூறு முதல் நானூற்றி இருபது கோடி வரை செலவிடுகிறது ஆனால் விற்பனை மூலம் நூறு முதல் நூற்றி பத்து கிலோ ஆனால் விற்பனை மூலம் நூறு முதல் நூற்றி பத்து கோடி வரை வசூல் ஆகிறது கடந்த ஆண்டு டிசம்பர் வரை ரூபாய் இரநூத்தி அறுபது கோடியாக இருந்த மாதாந்திர மானியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாத ரூபாய் முன்னூற்றி பத்து கோடியாக உயர்த்திருக்கிறது உயர்ந்திருக்கிறது மேலும் சந்தை விலை உயர்வு காரணமாக ஆகஸ்ட் முதல் மேலும் இந்த மாதாந்திர மானியம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு சமூக பாதுகாப்பு ஓவியத்திய திட்டங்களின் பயனாளிகள் உள்பட பிபிஎல் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட ஒன்று புள்ளி பன்னெண்டு கோடி முன்னுரிமை பிடி பிஹெச்எஸ் அட்டைகளுக்கு அரிசி கோதுமை மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றை மத்திய அரசு வழங்குகிறது ஒன்று புள்ளி பன்னெண்டு கோடி முன்னுரிமையற்ற குடும்ப என்பிஹெச்எஸ் அட்டைதாரர்களுக்கான அரசி முழுவதுமாக மாநில அரசால் மட்டுமே வழங்கப்படுகிறது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்